அடுத்ததாக தோழர் திருமுருகன் அவர்கள் உரையாற்றுவார். காவிரி உரிமை மீட்பு பொதுக்கூட்டம் May 17 இயக்கத்தினுடைய தாம்பரம் பகுதி தோழர்கள் மிகச் சிறப்பாக மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துவதற்குரிய எந்த திட்டம் எங்களிடத்தில் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய சூழல், இந்தியாவினுடைய நெருக்கடி, இச்சமயத்தில் ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு ஒரு அரங்கு தேவை என்றுதான் இந்த பொதுக்கூட்டத்தை உடனடியாக தோழர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மிக நெருக்கடிக்கு பிறகு இந்த அனுமதி பெற்று 2-3 நாட்களுக்குள் இப்படியான ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த அந்த தோழர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த பொதுக்கூட்டம் இங்கே சிறப்பாக நடைபெறுவதற்கு தோழர்களோடு ஒத்துழைத்து அவர்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகளை செய்த இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய காஞ்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் தோழர் அக்பர் அலி அவர்களுக்கும் தோழர் அன்சாரி அவர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு சிறையில் பக்கத்து அறையில் அரசியல் காரணங்களுக்காக கழித்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் தோழர் யாக்குப் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் காவிரி உரிமை போராட்டத்திற்கு எப்படி போராட வேண்டும் என்று முன்னோட்டம் அமைத்து கொடுத்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தோழர் முருகன் அவர்களுக்கு மற்றும் அவருடைய கட்சியினுடைய தோழர்களுக்கு எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெடுவாசல் போராட்டத்தை இத்தனை நாட்களாக சமரசம் இல்லாமல் நடத்தி வருகின்ற நெடுவாசல் போராட்ட குழு தோழர்களுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் பரையோசையின் மூலமாக நம்மை எல்லாம் தட்டி எழுப்பியது மட்டுமல்ல, டெல்லியினுடைய காதை கிழித்த அந்த புத்தர் கலைக்குழுவின் தோழர்களுக்கு நமது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பான தோழர்களே, நம் நாட்டில் ஓடி வந்த நதி இப்பொழுது தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ் மண்ணை தமிழன் அல்லாத பல ஆட்சியாளர்கள் ஆண்டிருக்கலாம், அரசர்கள் ஆண்டிருக்கலாம், அப்பொழுதெல்லாம் இந்த நதி தடுத்து நிறுத்தப்படவில்லை. தென்னகத்தை பல்வேறு சக்திகள் ஆக்கிரமித்திருக்கலாம், அப்பொழுதெல்லாம் இந்த நதி தடுத்து நிறுத்தப்படவில்லை. ஆனால் ஒரு குடியரசை நாங்கள் அமைத்திருக்கின்றோம், மக்களாட்சி முறையை அமைத்திருக்கின்றோம், உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று பீற்றிக் கொள்ளக்கூடிய இந்தியா வந்த பிறகு நமக்கு காவிரி உரிமை மறுக்கப்படுகிறது என்றால் இந்தியாவில் நாம் அடிமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை விட அதிகமான தண்ணீரை கொடு என்று போராடவில்லை. நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை கொடு என்று போராடுகிறோம் என்றால் இந்த நாடு ஜனநாயக நாடா என்கின்ற கேள்வி நாம் எழுப்ப வேண்டும். ஒரு நாடு ஜனநாயக நாடாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், மக்களாட்சி முறையில் இயங்குகிறது என்று சொல்வீர்கள் என்றால், அங்கு அனைத்து உரிமைகளும் மதிக்கப்படுகிறது என்று சொல்வீர்கள் என்றால், எமது மக்களினுடைய தண்ணீரை மறுக்கக்கூடிய இந்த அரசை நான் என்னவென்று சொல்வது? ஒரு யோக்கியமான அரசு, ஒரு நேர்மையான அரசு, ஒரு ஜனநாயக அரசு இந்த மக்களுக்கு தண்ணீரை தர வேண்டும் என்பதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதற்காக நீதிமன்றத்தினுடைய ஒவ்வொரு வாயிலும் அலைக்கழித்து 28 ஆண்டுகள் கழித்து நம்முடைய நதிநீர் உரிமையிலே கிட்டத்தட்ட கால்வாசி அளவிற்கு தண்ணீரைத்தான் நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பை எழுதி அதற்கு ஒரு மேலாண்மை வாரியம் அமைக்கிறோம் என்று சொல்லி அமைக்கக்கூடிய அந்த வேலையை தட்டி கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசு எப்படி யோக்கியமான அரசாக இருக்க முடியும்? எப்படி அது தமிழனுக்கான அரசாக இருக்க முடியும்? நம்ம எல்லாம் அடிமை என்று நினைக்கிறார்களா? அன்பான தோழர்களே, எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் மிக விரிவாக காவிரியிலே நமது உரிமை எப்படி மறுக்கப்படுது என்று சொன்னார்கள், மிக விரிவாக சொன்னார்கள். இருக்கக்கூடிய இந்த மிக குறைந்த நேரத்தில் 100 ஆண்டுகால வரலாற்றை பேசினார்கள். நான் சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். 1892
சென்னை மாகாணத்தினுடைய பாசன பரப்பு பாதிக்கப்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அந்த ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சென்னை மாகாணத்திற்குள் பாயக்கூடிய அந்த நதியில் ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் சென்னை மாகாணத்தின் ஒப்புதல் வேண்டும் என்று அந்த ஒப்பந்தம் சொன்னது வெள்ளையன் காலத்தில். பிறகு 1924 கிருஷ்ணராஜ சாகர் அணையை கட்டுகின்ற தருணத்தில் ஒப்பந்தம் போடுகிறார்கள். தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகின்ற தண்ணீர் கர்நாடகத்திற்கு தேவைப்படுகின்ற தண்ணீர் என்று பிரிக்கிறார்கள். அன்று கர்நாடகத்திற்கு ஒதுக்கப்பட்ட அளவு என்பது வெறும் 177 டிஎம்சி. 1924 பிறகு அந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். 70 வரை நமக்கு வந்த தண்ணீர் என்பது 370 டிஎம்சிக்கும் அதிகமான தண்ணீர். சராசரியாக 370 டிஎம்சி பெற்றுக் கொண்டிருந்தோம். 1924 ஒப்பந்தம் போட்ட பொழுது இரு அரசுகளும் ஒப்பந்தத்தில் பேசிய பொழுது தனது மாநிலத்தினுடைய மாகாணத்தினுடைய பாசன பரப்பு என்னவென்று எழுதினார்கள். தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு 14.5 லட்சம் ஏக்கர். காவிரியிலே தன்னுடைய பாசன பரப்பு என்று கர்நாடகம் எழுதி கொடுத்த பாசன பரப்பு என்பது வெறும் 110,000 ஏக்கர். ஆனால் 70 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு என்பது 29 லட்சம் ஏக்கராக மாறியிருக்கிறது. ஆனால் வெறும் 1 லட்சம் ஏக்கர் வைத்திருந்த கர்நாடகம் 24 லட்சம் ஏக்கர் நிலத்தை மாற்றியிருக்கிறார்கள். யார் பாசனத்தை அதிகரித்தது? நம்ம ஊர்ல சில வியாக்கியானம் பேசுவாங்க, தமிழர்கள் முறையாக விவசாயம் செய்யவில்லை, முறையாக தண்ணீரை சேமிக்கவில்லை, நீங்கள் விவசாய பாசன பரப்பை அதிகரித்திருக்கிறீர்கள், ஆகவே உங்களுக்கு நாங்கள் ஏன் நீர் தர வேண்டும் என்று பேசுகிறார்கள். 14 லட்சம் ஏக்கரில் இருந்து நாம் வெறும் 29 ஏக்கர் நிலமாக 29 லட்சம் ஏக்கர் நிலமாகத்தான் மாறியிருக்கிறோம். ஆனால் அவன் 1 லட்சம் ஏக்கரிலிருந்து 24 லட்சம் ஏக்கராக மாறியிருக்கின்றான். இந்த இடத்தில்தான் 1924 ஒப்பந்தத்திலும் 1892 ஒப்பந்தத்திலும் சொல்லப்பட்ட அளவிற்கு தமிழ்நாட்டை பாதிக்காத வகையில் அங்கே எந்த அணையையும் பாதிக்கின்ற வகையில் எந்த அணையையும் கட்டிவிடக் கூடாது என்கின்ற ஒப்பந்தத்தை மீறி கர்நாடகம் அணையை கட்டுகிறது. அணையை கட்டிய பிறகு தமிழ்நாட்டிற்குள் வருகின்ற தண்ணீரின் அளவு குறைக்கப்படுகிறது. இது குறித்தான விவாதங்கள் 1969 பேசப்படுகின்றன. அன்றைய தமிழ்நாட்டிற்கும் இந்திய அரசிற்கும் பேசப்படுகின்றன, தமிழ்நாட்டிற்கும் கர்நாடக அரசுக்கும் பேசப்படுகின்றன. அன்றைய திமுக இது குறித்து வழக்கை பதிவு செய்து தனது வாக்கு அரசியலுக்காக இந்திரா காந்தியோடு சமரசம் செய்து கொண்டதற்காக அந்த தேர்தல் பங்கீட்டிற்காக அந்த வழக்குகளை வாபஸ் பெறுகிறார்கள், திரும்ப பெறுகிறார்கள். தமிழன் உரிமை முதல் துரோகத்தை அன்று இழக்கிறார்கள். நாங்கள் அனைவரையும் எந்தவித பாகுபாடுமின்றி விமர்சன பூர்வமாக அணுக விரும்புகின்றோம். அன்று திமுகவினுடைய அந்த துரோகம் தான் இன்று வரை நம்மை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. அன்று வழக்கை ஏன் திரும்ப பெற்றீர்கள்? ஏனென்றால் இந்திரா காந்தியோடு நீங்கள் செய்து கொண்ட தேர்தல் ஒப்பந்தம், அதற்கு பிறகு இந்த கர்நாடகத்தில் அணை கட்டிய பிறகு ஒவ்வொன்றாக தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டிற்கினுடைய தண்ணீர் தேவையை குறித்து தமிழ்நாட்டு விவசாயிகள் தான் 1986 வழக்கை பதிவு செய்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசு அல்ல, அன்றிருந்த அதிமுக அரசு அல்ல, எம்ஜிஆர்களை பற்றி பெரிய பிம்பத்தை கட்டி எழுப்புகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் உரிமை பறிக்கப்பட்டது அதிமுக காலத்தில். அனைத்து உரிமைகளும் முல்லை பெரியாரில் இருந்து அனைத்து உரிமைகளும் நாம் இழந்த இந்த காலம், அந்த காலம் விவசாயிகளின் வழக்கோடு தன்னை இணைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது தீர்ப்பாயத்தை அமைத்து தீர்ப்பாயத்தில் இடைக்கால தீர்வு எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். 1991 இடைக்கால தீர்வாக வெறும் 205 டிஎம்சி தண்ணீரை உறுதி செய்கிறார்கள். சரி, எப்படி 205 டிஎம்சியை இடைக்கால தீர்வாக முடிவு செய்தீர்கள் என்று பார்த்தோம் என்றால், 1924 70 வரை தமிழ்நாட்டிற்குள் பாய்ந்த தண்ணீரின் அளவை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. இவர்கள் 5 அணைகளை சட்டவிரோதமாக கர்நாடகம் கட்டிய பிறகு எவ்வளவு தண்ணீர் தமிழ்நாட்டிற்குள் வந்ததோ அதிலே சராசரி எடுத்து 205 டிஎம்சி என்று சொன்னார்கள். அந்த இடைக்கால தீர்ப்பிலே வந்த 205 டிஎம்சியும் வழக்குகள் தொடர்ச்சியாக நடத்தி 2000
ஏழிலே 192 டிஎம்சியாக குறைக்கிறார்கள். அந்த 192 டிஎம்சியும் அதற்கடுத்து ஒரு 11 ஆண்டு கால வழக்கின் மூலமாக 10 ஆண்டு வழக்குகள் மூலமாக இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்கா 177 டிஎம்சி வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, நாங்கள் இந்த மேடையில சொல்லி இருக்கின்றோம் 177 டிஎம்சி என்பது ஏமாற்று, 378 டிஎம்சி என்பதுதான் நமது உரிமை என்று சொல்லி இருக்கின்றோம். அன்பான தோழர்களே, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற ஒற்றை முழக்கத்தில் நமது உரிமையை நாங்கள் மறக்கவில்லை. நாங்கள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்வது எவ்வளவு முக்கியமோ அதை விட ஒரு பங்கு அதிகமாக நாங்கள் சொல்லுகிறோம். எமது உரிமை என்பது 378 டிஎம்சி. இங்கே காவிரி உரிமைக்காக போராடக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தலைவரும் இந்த உரிமையை பேச வேண்டும். எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் சொன்னார்கள், உச்ச நீதிமன்றம் எவ்வளவு துரோகம் அளித்திருக்கிறது என்று சொன்னார்கள். 177 டிஎம்சி என்பதை குறைத்து 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 இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியது என்பது இந்திய அரசு தமிழனுக்கு செய்த ஒரு இன துரோகம். இன துரோகத்தின் வழியாக வந்த அந்த வீழ்ச்சி, அந்த பின்னடைவு என்பதை நாம் எவ்வாறு துணை தெரிய போகின்றோம்? வெறுமனை காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு மட்டுமே நாம் சண்டை போட முடியாது. இது ஈழத்திலே நடந்த அந்த இனப்படுகொலை குறித்தான சர்வதேசத்தில் விவாதம் வரும்போது ஒரு இனப்படுகொலை, அந்த மக்களினுடைய சுயநிர்ணய உரிமை என்பதை பத்தி எல்லாம் பேசாம எப்படி போர்க்குற்றம்னு மாத்தி அமெரிக்க தீர்மானத்தின் மூலமாக அந்த போர்க்குற்றத்தையும் மனித உரிமை மீறலா மாத்தி அந்த மனித உரிமை மீறலையும் மத மோதல் என்று சொல்லி மொத்தமா முடிச்சு கட்டினானுங்களோ, அதே போல நம்மளுக்கு 378 டிஎம்சி என்பதை 205 குறைச்சி, அதுக்கப்புறம் 192 குறைச்சி, அதுக்கப்புறம் 177 கொண்டாந்து நிறுத்தி, அதற்கு மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டோம், முடிஞ்சா அதுக்கு போராடும் சொல்லி நம்ம எதுக்கு போராட வச்சிருக்காங்க யோசிச்சு பார்க்கணும். நாம் கடைக்கோடியாக இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைக்கு போராடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். 177 டிஎம்சி கிடைக்குமா தெரியாது. நாம் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளுகிறார்கள். ஒவ்வொரு போராட்டத்தின் பொழுதும் கோரிக்கைகள் திட்டமிட்டு சிதைக்கப்படுகின்றன, திசை மாற்றப்படுகின்றன. அதனால்தான் மே 17 சொல்லுகிறது 377 டிஎம்சி தான் எங்க உரிமை. எப்படி அதை மறுக்க முடியும் தோழர்களே? இந்த 177 டிஎம்சி இன்னைக்கு சொல்லியிருக்கானுல, இந்த 177 டிஎம்சி என்பது தலைக்கு பாசன பரப்பு 100,000 ஏக்கராக இருந்ததாக கர்நாடகம் சொல்லிய பொழுது 1924 கர்நாடகத்திற்கு உறுதி செய்யப்பட்ட தண்ணீர் தான் 177 டிஎம்சி. அன்று தமிழ்நாட்டினுடைய பங்காக பேசப்பட்டது 498 டிஎம்சி. 498 டிஎம்சி பேசிக் கொண்டிருந்த நாம் இன்னைக்கு 177 டிஎம்சியா மாத்திருக்கோம். எப்படி? எல்லாம் இந்த உச்ச நீதிமன்றம் என்று சொல்லுகின்ற இந்த பார்ப்பன பொறுக்கிகளால் நடந்த விஷயங்கள் தான் இவை. நாங்கள் உச்ச நீதிமன்றத்தோட கண்டெம்ட் கோர்ட்டுக்கெல்லாம் மதிக்கிறதே இல்லை. அதை பத்தி நான் கவலைப்பட போறதும் இல்லை. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம், நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை விமர்சிக்கின்றோம். ஏனென்றால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை பற்றி உச்சநீதிமன்ற நீதிபதியில விமர்சிச்சிருக்கிறாங்க, வீதிக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த நாட்டை மக்களை காப்பாற்றுங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நீ உண்மையா நடவடிக்கை எடுக்க வேண்டியது தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய தீபக் மிஸ்ரா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதை முதல்ல எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் கர்நாடகத்து மேல் நடவடிக்கை எடு, அதுக்கப்புறம் மே 17 நடவடிக்கை. ஆக நமது உரிமை திட்டமிட்டு ஒவ்வொன்றாக சிதைக்கப்படுகிறது. இந்த இடத்துலதான் நாம் நுணுக்கமாக சில விஷயங்களை சேர்த்து பேசணும். தமிழ்நாட்டின் உரிமையை பத்தி பேசும்போது நிலத்தடி நீரையும் சேர்த்து எடுத்துக்கணும், 10 டிஎம்சி சேர்த்து கணக்கில் எடுத்துக்கணும் சொல்றான். தோழர்களே, உலகத்தில் எந்த இடத்திலும் நிலத்தடி நீரை முறையாக கணக்கிடுவதற்கென்று முறைகள் கிடையாது. இவன் மட்டும் புதுசா பேசுறான், அதை உத்தேசமாக சொல்ல முடியும். யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல 1968-69 காவிரி டெல்டா பகுதியில் இருந்த நிலத்தடி நீராக அவர்கள் பார்த்தது 30 டிஎம்சி சொன்னான், அன்னைக்கு சொன்னான். அதை மட்டும் சொல்லவில்லை அவன், வேறொன்றும் சொல்லுகின்றான். தமிழ்நாட்டினுடைய இந்த காவிரி டெல்டா பகுதி மழையின் மூலமாக பயன்பெறுவது என்பது வடமேற்கு பருவக்காற்றில் பயன்பெறுகிறது. அந்த தண்ணீரை தமிழ்நாடு முறையாக சேமிக்கலன்னு சொல்லி கர்நாடகம் குறை சொல்றான்.
ஆனால் இந்த பருவமழையில் வரக்கூடிய தண்ணீரை முறையாக சேமிப்பது என்பது இயலாத ஒன்று. அது புயலின் காரணமாக வருகின்ற ஒன்று, அதை சேமிக்க முடியாது. அது நிலத்தடி நீரை அதிகப்படுத்துமா என்றால் அதிகப்படுத்தாது. ஏனென்றால் யூஎன்டிபியோட ரிப்போர்ட்ல மறுபடியும் எடுத்து பார்ப்போம், அவன் சொல்றான் அவன் இந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் எந்த அடிப்படையில் வளரும்னால் காலங்காலமாக வந்த தண்ணி அடிப்படையில் தான் வருமே ஒழிய கீழடுக்கில் இருக்கக்கூடிய பாறை மேலிருந்து விழக்கூடிய தண்ணீரை கீழடுக்கிற்கு அனுப்ப இயலாத வகையில் இறுக்கமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே உன்னுடைய மழை நீர் நிலத்தடிக்கு சென்று சேராது. அப்ப நிலத்தடி நீருடைய மட்டம் எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னால், காவிரி ஆற்றில் தண்ணீர் ஓடி 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 அந்த பாறை இடுக்குகளை துளையாக மாற்றி அந்த துளையின் வழியாக இந்த நீர் நிலத்தடிக்கு சென்று அதன் மூலமாக நிலத்தடி நீர் என்பது ஊற்று பெறுகிறது. இதுதான் ஒரே வழி. இந்த காவிரி டெல்டாவில் நிலத்தடி நீர் வளர்வதற்கென்று ஒரே வழிமுறை இதுதான் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கடந்த 40 ஆண்டு காலமாக காவிரியில் தண்ணீரே பாயிலனா நிலத்தடி நீர் என்னவாகும்? இந்த லட்சணத்துல தான் அதுல 10 TMC இடறான் சொல்றான். அப்ப காவிரியில தண்ணி போகாது, அதன் மூலமாக நிலத்தடி நீர் வராது. ஆனால் நிலத்தடி நீரை வைத்துக் கொண்டு விவசாயம் செய்ய வேண்டும். அந்த விவசாயத்தின் மூலமாக நிலத்தடி நீர் வெளியேற்றப்படுகிறது என்றால் அந்த நிலத்தடியிலே உருவாகக்கூடிய வெற்றிடத்தை எது நிரப்பும்? வங்காள விரிகுடால் இருக்கக்கூடிய உப்பு நீர் நிரப்பும். அதற்கு பிறகு நீங்க விவசாயம் செய்ய முடியாது. அந்த விவசாயத்தை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும். அப்படி நீங்கள் விவசாயத்தை விட்டு வெளியேறுகிறீர்கள் என்றால் அந்த நிலத்தை அதானிகளும் அம்பானிகளும் ரிலையன்ஸ் காரணங்களும் சேர்ந்து வச்சுட்டு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்கிற காரணத்தினால்தான் உச்ச நீதிமன்றம் இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். அதனால்தான் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு திருகணித்தனம் பண்ணக்கூடிய சூழ்ச்சி பண்ணக்கூடிய இந்திய அரசை பொறுக்கி அரசு சொல்றோம். 1000 முறை சொல்வோம், நீ ஒரு பொறுக்கி அரசு. உன்னை நம்பி வந்த மக்களுக்கு, உனக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு, உனக்கு வரி செலுத்தக்கூடிய மக்களுக்கு, உனது கொடிக்கு எழுந்து நிற்கக்கூடிய மக்களுக்கு, உனது தேசிய கீதத்துக்கு தலை வணங்குகிற மக்களுக்கு நீ செய்யக்கூடிய துரோகத்திற்கு உன்னை பொறுக்கி என்ன சொல்ல முடியலாங்க? தப்பு யார் மேல இருக்கு? இந்திய அரசு மேல இல்ல. அவன் பொறுக்கியும் தெரிஞ்சிட்டு இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து வரி கட்டுறதுலதான் நம்மளுக்கு இருக்கு. இந்த வரி கொடுக்கறத என்னைக்கு நிறுத்துறோமோ, என்னைக்கு இவனுக்கு கட்டுப்படுவதை நிறுத்துகிறோமோ, என்னைக்கு இவனுக்கு எதிரான கேள்விகள் நம்ம எழுப்புகிறோமோ, அன்னைக்கு தான் சுயமரியாதையின் அடிப்படையில் நமது உரிமைகள் பாதுகாக்கப்படும். அதான் ஒரே வழி. நீ காவிரிக்கு தனியா போராடுறது, முல்லை பெரியாருக்கு தனியா போராடுறது, நியூட்ரினோவுக்கு போராடுறது, கூடங்குளத்துக்கு போராடுறது, ஸ்டெர்லைட்டுக்கு போராடுறது, குமரி மீனவனுக்கு போராடுறது, கல்பாக்கத்துக்கு போராடுறது, கெயிலுக்கு போராடுறது, எத்தனை போராடுறது, எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே போராட்டத்தை நடத்த வேண்டும். எமது தேசிய இனத்தினுடைய உரிமை இந்த நிலம். தமிழ்நாடு என்பது எமது தேசிய உரிமை நிலம். இந்த இடத்தில் மூல வளங்கள் மீது கை வைப்பதற்கு, எமது மக்களுடைய வாழ்வாதார உரிமைகள் மீது கை வைப்பதற்கு, எமது மக்களுடைய பண்பாட்டு உரிமைகள் மீது கை வைப்பதற்கு, எமது மக்களுடைய மொழி உரிமைகள் மீது கை வைப்பதற்கு இந்திய பொறுக்கி அரசுக்கு உரிமை இல்லை, யோக்கியதில்லை. இது ஏன் பேச வேண்டும்? இது ஏன் பேச வேண்டும்? இந்தியாவினுடைய ஆட்சி முறை என்பது அரசன் ஆட்சி முறை அல்ல, அது அரசியல் சாசன ஆட்சி முறை என்று சொல்லுகிறீர்கள். அரசியல் சாசன ஆட்சி முறை என்றால் மக்களாட்சி முறை என்று சொல்லுகிறீர்கள். அந்த மக்களாட்சி முறையினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அரசியல் சாசனத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உச்ச நீதிமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் தலைமை அமைச்சர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த கும்பலும் அரசியல் சாசனத்தை பின்பற்றி எமக்கு நீதி வழங்கவில்லை என்றால் நாங்கள் இந்த ஏற்பாட்டின் கீழ் இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அரசியல் சாசனம் செயல்படுகின்ற வரைதான் இந்தியா. அது செயல்படுறதுனால இந்தியா என்பதற்கு அர்த்தம் இல்லை என்பது அரசு சாசனத்தினுடைய அர்த்தம். இது நாங்க சொல்லலையா, உன் அரசு சாசனம் சொல்லுது. உன் அரசியல் சாசனத்தினுடைய செயல்பாட்டின் எல்லை எதுவோ, எதுவரை அதை செயல்படுத்துகிறீர்களோ, எதுவரை அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ, எதுவரை அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ, அதுவரைக்கும் உன் நாட்டின் எல்லை. உன் அரசியல் சாசனத்தை பாகிஸ்தான் நடைமுறைப்படுத்த முடியுமா? அவன் கேட்டுருவானா? இலங்கையில் நடைமுறைப்படுத்த முடியுமா? பர்மால பண்ண முடியுமா? பங்களாதேஷ்ல பண்ண முடியுமா? நேபாளத்தில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது.
அதன் எல்லை அதுதான். அது போல உன் அரசியல் சாசனம் தமிழ்நாட்டுக்குள்ள நீ நடைமுறைப்படுத்தலனா உன் எல்லை எதுங்கிற கேள்விதான் எங்களோட கேள்வி. எது உன் அரசியல் சாசனம் இங்க செல்லுபடி ஆகல, இல்ல நாங்களா சொன்னோம், நீ செலுத்தல, அதனால நான் உங்களுக்கு சொந்தம் கிடையாதுங்கிறத நீயே எனக்கு சொல்லிட்ட. அதை நான் சொல்லாம இருக்கிறதா கேவலம், நம்ம தான் சொல்லணும். அதனால தான் சொல்லுகின்றோம், பாரத மாதாவின் எல்லை என்பது ஆந்திராவோட நிக்கிறதே உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள கிடையாது, கிடையாது. ஏன்னா நீ எல்லா இடத்துலயும் பாரத் மாதா கி ஜே, பாரத் மாதா கி ஜேன்னு பேசுற. உன் பாரத் மாதா மார்வாடி மாதாவா இருக்கிறா? இந்த மார்வாடி மாதா எதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்? இது ஏன் நாங்க ஏத்துக்கணும்? அதனால்தான் சொல்றோம், இது தமிழ் தாயினுடைய நிலம், இந்த நிலத்தில் தமிழ் தாய்க்கு தான் இடம் இருக்கே, பாரத மாதாக்கு இல்ல, பாரத மாதாக்கு இல்ல. நம்ம தான் புரிஞ்சுக்கணும், இவன் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் நம்முடைய ஒட்டுமொத்த வளங்களையும் மார்வாடி கும்பல் கொண்டு போய் கொடுக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். அதனால தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சொல்றபடி ஒரு நிலத்தடி நீரை கணக்கில் எடுத்துக்கிறாங்கிறான். அங்க நிலத்தடி நீரை கணக்கில் எடுத்துக்கணுமாமா, பெங்களூரில் பெங்களூர் வளர்ந்துட்டு இருக்குது, அதனோட தண்ணீர் தேவைக்காக நிலத்த நீரை கணக்கில் எடுத்துக்க மாட்டானா, காவிரி நீரை கணக்கில் எடுத்துக்கணுமாமா, அது யாரோட கணக்குனா தமிழ்நாட்டு கணக்கில் வந்து எடுத்துக்கணும்னால் இந்த நீதிமன்றம் கொடுப்பது நீதியா கட்ட பஞ்சாயத்தா? எது இந்த உச்ச நீதிமன்றத்தில் யோக்கியது எது? இதைத்தான் நாம் கேள்வி எழுப்ப வேண்டும். அப்ப நம்ம இந்த பிரச்சனையை அரசியல் சாசன பிரச்சனையா பேசுவோம். எனக்கு காவிரி உரிமை நீ கொடுக்குற அளவுக்கு அரசியல் சாசனம் இடம் இல்லை என்றால் அரசியல் சாசனத்தை பத்தி பேச ஆரம்பிப்போம். நீ இந்தியாவினுடைய மக்களை எப்படி பிரிக்கிற? இந்துக்கள் என்று, கிறிஸ்தவர்கள் என்று, இஸ்லாமியர் என்று மத அடிப்படையாக பார்க்கிற, நம்ம எல்லாம் ஒண்ணு இந்தியர்கள் சொல்ற. ஆனால் இந்தியாவில் வசிப்பவர்கள் தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், மராத்தியர்கள், குஜராத்திகள், பஞ்சாபிகள், வங்காளிகள், பீகாரிகள் என்று தேசிய இனமா இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இங்க எல்லாமே இருக்கிறோம். பஞ்சாபில் இருக்கக்கூடிய இந்துவுக்கும் தமிழ்நாட்டில் இந்துன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய பாப்பானுக்கும் எத்தனை தொடர்பு இருக்குது? பூணூல் தொடர்பு தான். அப்ப இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் இந்த மக்களை அவங்களோட பண்பாட்டின் அடிப்படையில் புரிஞ்சிருக்கணும், அவர்கள் மொழியின் அடிப்படையில் புரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் செய்யாம அவன் என்ன பண்ணிருக்கனா, மதத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இவெல்லாம் மக்கள்னு சொல்றான். இந்த அரசியல் சாசனத்தில் குறைபாடு இருக்கிறது, அதை பேசி ஆகணும். ஏனென்றால் நீங்கள் தமிழன் என்று சொல்லீர்கள் என்றால் உங்களுக்கு மொழி உரிமை இருக்கிறது, பண்பாட்டு உரிமை இருக்கிறது, பொருளாதார உரிமை இருக்கிறது, வாழ்வாதார உரிமை இருக்கிறது, உங்களுடைய கனிம வளங்களின் மீது உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. ஆக தமிழன் என்ற வார்த்தை இந்திய அரசியல் சாசனத்தில் ஏன் இல்லை? உலகம் முழுக்க தேசியங்களை பற்றி பேசுகிறார்கள். உலகம் முழுவதும் ஐநாவினுடைய சாசனங்களில் ஒருவன் தன்னுடைய தேசியத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும் என்று சாசனம் சொல்லுகிறது. அந்த தேசியத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அதற்குரிய அவனுக்கான பொருளாதார உரிமையும் பண்பாட்டு உரிமையும் இதர வாழ்வாதார உரிமைகளும் உறுதி செய்யப்பட்டிருக்குது. அப்படின்னா இந்தியாவின் அரசியல் சாசனத்தில் எங்களுக்கு என்னடா உரிமை? எங்களுக்கு என்ன உரிமை? தமிழ் மொழியை பற்றி முடிவு செய்வதற்கு தமிழனுக்கு உரிமை இல்லை என்றால், தமிழனுடைய பண்பாட்டு உரிமையான ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு தமிழனுக்கு உரிமை இல்லை என்றால், தமிழனுடைய வாழ்வாதார உரிமையான காவிரியை பாதுகாப்பதற்கு தமிழனுக்கு உரிமை இல்லை என்றால், தமிழனுடைய மூல வளங்களை பயன்படுத்துவதற்கு தமிழனுக்கு உரிமை இல்லை என்றால் அரசியல் சாசனம் தோற்றுவிட்டது என்றுதான் அர்த்தம். அரசியல் சாசனம் தோற்றுச்சு. ஒரு காட்டுக்குள்ளார பல்வேறு மிருகங்களுக்கென விலங்குகள் இருக்கின்றன. இது எல்லாத்துக்கும் என்று ஒரு பொது விதியை கொண்டு வரணும்னால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கணும். அந்த பேர் எந்த அடிப்படையில் அதெல்லாம் ஒன்றா இருக்குதுன்னா அதுக்குன்னு பொது பண்பு அடிப்படையில் வைக்கணும். இது யானை, இது சிங்கம், இது புலி, இது மான், இது கரடின்னு வைக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துன ஒன்றா ஒரு பேர் இந்தியன்னு வச்சுக்கிட்டு யானைக்கு இருக்கக்கூடிய விதியை பூனைக்கும், பூனைக்கு இருக்கக்கூடிய விதியை புலிக்கும் நான் வச்சேன்னால் அதுக்கு பேர் அரசியல் சாசனம் கிடையாது, அதுக்கு பேர் ஜனநாயகம் கிடையாது. அப்ப இந்தியாவில் பொது பண்பு அரசியல் சாசனத்தில் எதை வரையறுக்கிற?
எங்களுக்கான பண்பாட்டு உரிமையை வரையறுக்கல, எங்களுக்கான மொழி உரிமையை வரையறுக்கல, எங்களுக்கான வாழ்வாதார உரிமைகளை வரையறுக்கல. பாப்பானுடைய வாழ்வாதார பண்பாட்டு உரிமைகள் மொழி உரிமையை மட்டும்தான் வரையறுத்திருக்க. அதனால தான் சமஸ்கிருதத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிற, அதனால தான் இந்துத்துவத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிற, அதனால தான் பாப்பா எதை சொல்றானோ அந்த பாபர் மசூதி இடிச்சுக்கிட்டு ராமர் கோயில் கட்டுறதுக்கும் அதை ரத யாத்திரை விடுறதுக்கும் முன்னுரிமை கொடுக்கிற. அதானே 144 தடை உத்தரவு போட்டு எங்களெல்லாம் தடுத்து போட்டு ஓ ரத யாத்திரை மதம் ஏண்டா போகுது? ஏன்னால் இந்த அரசியல் சாசனம் அவனுக்காக உருவாக்கப்பட்டதே ஒழிய நமக்காக கிடையாது. இதான உண்மை? நான் சொல்ற ஏதாவது பொய் இருக்கா? அரசியல் சாசனம் அனைவருக்கும் சமம் தானே, அது ஏன் நம்மளுக்கு அப்ளை ஆகல, நம்மளுக்கே செல்லுபடி ஆகல, இது அவனுக்கு மட்டும் செல்லுபடி ஆகுது? நம்ம பண்ணக்கூடிய குலத்தொழில் எல்லாம் அவன் வந்து செய்வானாமா, ஆனால் அவன் இருக்கக்கூடிய குலத்தொழில்கள் நம்ம போகக்கூடாதாமா? அவன் நம்ம கோயிலில் போயிட்டு உட்காந்து பூஜை பண்றவங்களுக்கு உரிமை இல்லை, பூசாரி ஆறதுக்கு உரிமை இல்லை, அவன் வந்து எல்லா இடத்துலயும் உட்காந்துட்டு இருப்பான். இதையும் இந்த அரசியல் சாசனம் காப்பாத்துது, உச்ச நீதிமன்றம் காப்பாத்துதுனால் இது யாருக்கானது? நம்ம எல்லாம் இந்தியன் சொல்றோம். இந்தியன் என்கின்ற அடிப்படையில் நமது நிலத்துக்கு இருக்கக்கூடிய கனிம வளத்தை முழுக்க இந்திய அரசு சொந்தம் எடுத்துக்கிறானுங்க. இந்த அரசியல் சாசனத்தில் சொந்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நமது கனிம வளம் காலங்காலமாக பாரம்பரியமாக வந்த உரிமை, அந்த உரிமையை இந்தியா என்கின்ற அடிப்படையில் இந்த அரசு எடுத்துக்கிறேன்னு சொல்லுது. இந்த அரசு யாருன்னு பார்த்தா ஒரு பக்கம் பாப்பானுக்கு நிக்குது, இன்னொரு பக்கம் பனியாவுக்கு நிக்குது. அந்த பனியானா யாரு? இங்க இருக்கக்கூடிய மார்வாடி கும்பல், சேட்டு கும்பல். என்ன பண்றானுங்க? காவிரியில் இருக்கக்கூடிய நமது உரிமையை முற்றிலும் மறுத்துக்கிட்டு காவிரியை பாலைவனமா ஆக்கிட்டு அந்த நிலத்தை முழுக்க அம்பானிக்கும் அதானிக்கும் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் உருவாக்குறதுக்கும் நிலக்கரி எடுப்பதற்கும் மீத்தேன் எடுப்பதற்குமாக இந்த நிலத்தை பாத்தியப்படுத்துகிறான் என்றால் குஜராத்தில் இருக்கக்கூடிய மார்வாடிக்கு நம்ம ஊர் காவேரி எப்படி போச்சுனால் டெல்லி வழியா போகுது. டெல்லி அந்த புரோக்கர் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்தியா என்பதே ஒரு புரோக்கர் வேலை தான், இந்தியன் என்பதும் புரோக்கர் வேலை பார்க்கறதா. இந்தியாவுடைய மொத்த மக்கள் இந்த தேசிய மக்கள் உரிமையெல்லாம் கொண்டு போய் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு விற்கக்கூடிய புரோக்கர் தான் இந்த மோடியும் இந்த காங்கிரஸும். நாங்கள் காங்கிரஸ் என்னைக்கு மறக்க மாட்டோம்யா, நீ நினைச்சுக்காத. இந்த ராகுல் காந்தி விரல் சூப்பிக்கிட்டே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். மோடி என்கின்ற இந்த மோசமான மனிதன் இருக்கின்ற என்கின்ற காரணத்தினாலே நாங்கள் ராகுல் என்கின்ற சோனியா என்கின்ற இனப்படுகொலை செய்த கும்பலை நாங்கள் மறந்து விட்டோம் என்றோ மன்னித்து விட்டோம் என நினைச்சிடாதீங்க. அதே போலத்தான் இங்கே நமக்கு துரோகம் அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடியையும் இபிஎஸ் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் ஜெயலலிதாவையும் கருணாநிதியும் மறந்து விடவில்லை. யாரெல்லாம் இந்திய தேசியத்தை ஏத்துக்கிட்டு இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் யோக்கியமா இருக்கிறாங்க துரோகம் பண்ணியிருக்கானு. சரி, இன்னொரு விடயத்துக்கு சேர்ந்து வருவோம். ஒரு புறத்திலே நமது தண்ணீரை முழுவதுமாக இவர்கள் தங்களுடைய லாபத்திற்காக எடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, கர்நாடகத்துக்கு எதுக்கு இவ்வளவு தண்ணி? அந்த கேள்வி இன்னொரு முக்கியம். தமிழ்நாட்டினுடைய மொத்த மழை வளம் எவ்வளவு? கர்நாடகத்தில் வளம் எவ்வளவு? தமிழ்நாட்டில் மொத்தமாக விடக்கூடிய தண்ணீரின் அளவு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 800 TMC, 800 ஒரு 900 TMC வரைக்கும் மழை நீராக நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்நாடகத்துக்கு கிடைக்கக்கூடிய மழையின் மூலமாக கிடைக்கக்கூடிய தண்ணீர் என்பது 3400 TMC. யோசிச்சு பாருங்க, 3400 TMC, நம்மை விட 4 மடங்கு அதிகம். தமிழ்நாட்டினுடைய அணைகளினுடைய நீர் கொள்ளளவுன்னு சொல்றது சராசரியாக 180 TMC சொல்றாங்க. அந்த 180 TMC 120 TMC காவிரியில நமக்கு கிடைக்குது. சரி, தமிழ்நாட்டினுடைய மொத்த அளவு இவ்வளவுதான், தண்ணி அளவு இவ்வளவுதாங்க, நீர் ஆதாரத்தின் அளவு இவ்வளவுதான். கர்நாடகத்தினுடைய அணையினுடைய நீர் கொள்ளளவு எடுத்துட்டோம்னால 600-700 TMC சொல்றான், நம்மை விட 3 மடங்கு அதிகம். அணையிலே நம்மை விட 3 மடங்கு அதிகம், அதே போல மழைப்பொழிவு உள்ளிட்ட நீர் ஆதாரங்களில் நம்மை விட 4 மடங்கு அதிகம். ஆனால் கர்நாடகத்தின் மக்கள் தொகை நம்மை விட 2 கோடி குறைவு. என்ன சொல்றது இத? அப்ப இந்திய அரசு, மத்திய அரசு, டெல்லி அரசு, உச்ச நீதிமன்றம் எப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்திருக்கணும்? இந்த மக்களினுடைய பொருளாதார தேவை,
இந்த மக்களுடைய விவசாய தேவை, இந்த மக்களுடைய வாழ்வாதார தேவை எல்லாம் கணக்கில் எடுத்து சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் என்ன சொல்றான், பெங்களூரின் தேவைக்கு 4.5 டிஎம்சி வேணும், கணக்கில் 4.5 டிஎம்சி வேணும் எடுக்கிறியே. நாங்கள் அந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கிறோம். காவிரி தமிழ்நாட்டுக்குள் நுழைஞ்ச உடனே இருக்கக்கூடிய நகரம்